வந்து ஒரு விபிசி நாம எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 172 இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து 10.192.2 நம்மளே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு வகையில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று செப்பரேட்டாக போயிட்டு கிரியேட் விபிசி கொடுத்து இங்கிற மாதிரி டேக் நேம் கொடுத்துட்டு என்ன ரேஞ்ச் பிளாக் ரேஞ்ச் கொடுத்துட்டு என்னென்னு வந்து டிஃபால்ட்டு தான் இதுக்குன்னு தனி செப்பரேட் ஹார்ட்வேர் வந்து ப்ரைஸ் இதுக்கு ப்ரைஸ் ஆகும் டெடிக்கேட்டடுக்கு டிஃபால்ட்டே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஐபி ரேஞ்ச் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று இந்த மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா விபிசி மட்டும் கிரியேட் பண்ணுவீங்க. விபிசி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே போய் சப்மிட் போயிட்டு ஒவ்வொன்றா அண்டர் விபிசி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி கிரியேட் பண்ணலாம், அதான் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், விபிசி டேஷ்போர்டு. இது இன்டர்வியூல கூட கேட்கலாம். விபிசி டேஷ்போர்டு வந்தீங்கன்னா லான்ச் விபிசி விசர்ட்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இது மாதிரி போய் கிரியேட் பண்ண முடியும். லான்ச் விபிசி விசர்ட்னு என்னன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சிங்கிள் இதில் ஒரே ஆப்ஷன் ஒரே ஒரு இதில் ப்ராசஸில் நீங்கள் பண்ணிட முடியும். அதாவது ஒரு சிங்கிள் பப்ளிக் சப்னெட்டோட வேணுமா இல்லை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சப்னெட் ரெண்டு விதமான சப்னெட்டோட உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்துட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படின்ற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதல் சொல்ல வந்துடணும். பப்ளிக் அப்படின்றது வந்துட்டு பப்ளிக்கபிள் ஆக்சசபிள், அதாவது இன்டர்நெட் கேட்வேல கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் பப்ளிக். இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆச்சுன்னு என்ன இருக்கும், நீங்கள் வெளியிலேருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபலாக இருந்து உங்களுடைய அந்த ரிசோர்ஸ் EC2 வாட் எவர் அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது பேர் பப்ளிக் சரிங்களா. அப்படி கனெக்ட் பண்ண வேண்டாம், நான் வந்து அதை ப்ரைவேட்டாக வைக்கிற விரும்புகிறேன், நான் வந்துட்டு வேற ஒரு என் ஆஃபீஸ்லேருந்து மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை என்னுடைய பப்ளிக் சர்வர் இருக்கும்ல ஆல்ரெடி க்ளவுட் இல்லையா அங்கேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அது மாதிரி எனக்கு வைக்க வேண்டாம் அப்படி சொன்னீங்க. இன்டர்நெட் கேட்வே நான் சொல்கிறது இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒன்று வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பப்ளிக்காக இருக்கும். அப்படி வேணாம், நான் ப்ரைவேட்டாக வச்சு என்னோடய ஆஃபீஸ் நெட்ஒர்க்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா AWS அதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா அது பேர் ப்ரைவேட் சரிங்களா. இதுதான் பப்ளிக் ப்ரைவேட்டுக்கானது. அதுக்கு என்ன ரிசோர்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆயிருந்ததுன்னா பப்ளிக், இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆகலைன்னா அது ப்ரைவேட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 4 விதத்தில், ஒன்று ஒரு விபிசி கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு சிங்கிள் பப்ளிக் அதாவது ஒரே ஒரு விபிசி சிங்கிள் பப்ளிக்கோட வேணுமா, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டோட வேணுமா. இதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் செப்பரேட் ஒரு ப்ரைவேட் செப்பரேட் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் செப்பரேட் ஒரு ப்ரைவேட் செப்பரேட் ப்ளஸ் விபிஎன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் நெட்ஒர்க்லேருந்து AWS அந்த பர்டிகுலர் விபிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்படி விபிஎன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா லோக்கல் ஐபிலே நீங்கள் வந்து எங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இங்கேருந்து பிங் பண்ணிக்கலாம். ஆனால் ஐபி வந்து ஓவர்லேப் ஆகாமல் இருக்கணும். அதாவது அங்கே ஒரு 10.0 கிரியேட் பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸில் 10.0 கிரியேட் பண்ணிங்கன்னா ஓவர்லேப் ஆகிடும். சேம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் சீரிஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் விபிஎன் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு பர் விபி வந்து விபிஎன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $35-$36 $36 வந்து உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் ஆகும் வந்துட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஒரு ப்ரைவேட் க்ளோடு மட்டும் வச்சுட்டு நான் விபிஎன் கனெக்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு 4 விதமான ஆப்ஷன் இருக்கிறாங்க. இன்டர்வியூவில் வந்துட்டு சம் பேசிக் எல்லோன் லெவலில் இதை கூட கேட்கலாம். உங்களுக்கு இந்த விசிட்ல இருந்த 4 ஆப்ஷன் ஒரு மெயினான ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் பப்ளிக்கு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அண்டு விபிஎன் ப்ரைவேட். ஆனால் பெரும்பாலும் நம்ம இதில் பண்ணுறதில்ல, பெரும்பாலும் நம்ம விபிஎன் விபிசி கிரியேட் பண்ணும்போது நம்மளாக ஓனில் போய் தான் கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா. ஏற்கனவே இருக்கிற விபிசி ஒன்று இருக்குது, நீங்கள் டேரெக்டாக குயிக்காக நீங்கள் ஒரு க்ளோப் ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணும்போது இதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு ரியல் டைம்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டம் விபிசி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 1-2 இன்சூரன்ஸ் ரன் பண்ணுறாங்க குயிக்காக டக்குன்னு உங்களுடைய டிப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸ் லான்ச் பண்ணணும்னா நீங்கள் இதிலே லான்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு போகலாம் சரிங்களா. விபிசி எப்படி கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா, எனக்கு ஓகேவா க்ளோ கரெக்டாக போய்ட்டுருக்கா. ஓகேவா போகலாமா இன்ட்ரோ? ஓகேவா ஓகே. நான் வந்து ஒரு விபிசி ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் வந்துட்டு ஒரு டெமோ விபிசி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். CEDR பிளாக் ஏற்கனவே 172 இருக்குது, நான் அதே கூட கொடுத்து கிரியேட் பண்ணலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஐடியை வச்சு தான் இங்கே வந்து இதெல்லாம் இதாகும். நான் வந்து என்ன கிரியேட் பண்ணுறேன்னா 10.0 வச்சு கிரியேட் ப்ராட் நெட்ஒர்க் தான், நான் 10.0 வச்சு கிரியேட் பண்ணுறேன். 10.10.0/16 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு சப்போஸ் நீ 8 கொடுத்தீங்கன்னா எரர் த்ரூ பண்ணும். அங்கே சொல்கிறாங்க பாருங்கள் 16 28 வரைக்கும் தான் கொடுக்க முடியும் ஒரு விபிசியை பொறுத்த வரைக்கும். அதே சப்னெட்ன்றப்ப கொஞ்சம் மாறலாம் சரிங்களா. நம்ம வந்து அப்போ 16 தான் கொடுக்க முடியும், இப்போ மாற்றிட்டாங்க ஓகேங்களா. 16 ஓகேங்களா. CEDR நெட் ஐபி வெர்ஷன் 6 வேணும்னா உங்களுக்கு கேட்குறாங்க, அது வேணா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நோ கொடுத்துருக்குறோம், வேணுன்னா நீங்கள் கீழே இது பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெலனன்சி டிஃபால்ட் தான். இப்போ நான் விபிசி வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த டிஃபால்ட் லிமிட்லாம் நீங்கள் எல்லா இதுவும் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபால்ட் லிமிட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டெமோ விபிசி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம ரேஞ்சு தான்
ஆனா நம்ம சப்நெட் எதுவுமே கிரியேட் பண்ணல. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் சப்நெட் எல்லாம் ரெண்டு இதுல அசோசியேட் ஆயிருக்கு. அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரா நம்ம இன்னொரு சப்நெட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்ப நம்ம இது எது கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். பப்ளிக் சப்நெட் ஃபார் வெப் சர்வர். ஏதோ இதெல்லாம் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். அதாவது எந்த சர்வருக்கு அதை போட்டிருக்கிறோம், எந்த எந்த ரீஜன், ப்ரொடக்ஷனா, டெவலப்மெண்ட்டா, இதெல்லாமே ப்ராப்பரான இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்த சப்நெட்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரியணும். இப்போ பப்ளிக்காக ப்ரைவேட்டான்னு தெரியணும். இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான நேம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணினால ரெண்டு விபிசி கேட்கும், நம்மது வந்து டெமோ விபிசி. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி இங்கே வந்துடும். அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுங்க சப்நெட் வந்துட்டு ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோனோட மேப் ஆயிருக்கும் டிஃபால்ட்டாக. நீ நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவாக ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று மேப் பண்ணி ஆகணும். அதாவது ஏதாவது ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னா, ஒரு ரீஜன் வந்து 172 சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனையும், இப்ப நான் 1.0.24 வந்துட்டு ஒன்னு அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்குறீங்க, 2.0.24 வந்துட்டு ரெண்டாவது அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்குறேன்னா அடுத்து இன்னொன்று கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோனோட அதை மேப் பண்ணி ஆகணும் கண்டிப்பா, சரிங்களா? அதுல எதுவும் சேஞ்சஸே கிடையாது. திருப்பி இதுல ஏதாவது நீங்க விபிசியை மாத்தணும், நான் சப்நெட்டை மாத்தணும் அப்படின்னு நீங்க ஒரு இன்சல்ஸ் முடிவு பண்ணீங்கன்னா ஒரு ஏஎம்ஐ எடுத்து திருப்பி ரீலான்ச் தான் பண்ணணும். அதான் வரி இன்டர்வியூல கேட்கலாம், எப்படி நீங்க ஒரு பப்ளிக் சப்நெட் வந்து ரீஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ரேஞ்சை நீங்க விபிசி உள்ள இருக்க அந்த ஐபி செக்டாரை நீங்க மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா டேக் ஒன் ஏஎம்ஐ தென் நீங்க லான்ச் நியூ இன்சர்ட்ஸ் லான்ச் பண்ணி அப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்ப நான் சப்நெட் கிரியேட் பண்றேன். நான் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துக்கலாம் கொடுக்கலாம் அதுவா ஒன்று செட் ஆயிடும். நான் இப்போ 1A எடுத்துக்கிறேன். இப்ப இதுக்கு இந்த ரேஞ்சு மேல இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்குள்ளதான் கீழே கொடுக்கணும். 10.0.0 ஜீரோ கொடுத்து .0/24 கொடுக்குறேன். தெரியுதா உங்களுக்கு? இதில் நம்ம இந்த சீரீஸ் போட்டோம், அதாவது ஒரு பெரிய 24 ரேஞ்ச். அதுக்குள்ளே 0.1, 1.1, 1.1 இப்போ 24 கொடுக்குறோம், 255 வரும், சரிங்களா? ஓகேவா? 24 நான் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். அப்போ இன்னொரு சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் சப்நெட்டு, ப்ரைவேட்டு டெமோ விபிசியிலேருந்து பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெமோ விபிசி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு 1B, இங்கே வந்துட்டு 10.0.2.0/24, சரிங்களா? 1.0 கொடுத்துட்டோம். எது வேணால் கொடுக்கலாம், நீங்கள் ரேஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து அப்படி கொடுக்கலாம் கிடையாது. நான் இப்போ 81 கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நம்ம என்ன ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம், 0.0 வந்து பப்ளிக்கு, 81.0 வந்து 24 வந்து ப்ரைவேட்டு, சரிங்களா? கிரியேட் கொடுத்துட்டேன், கிரியேட் ஆகிடும், சரிங்களா? இப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். இப்போ ரவுட்டிங் டேபிள் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு யூபிசி கிரியேட் பண்ண உடனே ஒரு ரவுட்டிங் டேபிள் வந்துருக்குங்க. அதுக்கான ரவுட்டிங் டேபிள் தான் இருக்கா, நம்ம கிரியேட் பண்ண டெமோ விபிசி. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண டெமோ விபிசிக்கான இது, சரிங்களா? ஒன்று வந்திருக்கானா, எதுவுமே அசோசியேட் ஆகலை, சப்னெட் எதுவுமே அசோசியேட் ஆகலை. இப்போ நான் அதில் போயிட்டு ஒவ்வொன்றும் அசோசியேட் பண்ணுறேன். இதுக்கு முதல்ல கிளிக் பண்ணி இதோட விபிசி தெரியுதா உங்களுக்கு, விபிசி ஐடி 50 50 50, அதே மாதிரி தான் அந்த விபிசியோட ஐடி. ஓ, அந்த ஐடியே கிடையாதா? இது ரவுட்டிங் டேபிள் வந்துட்டு டெமோ விபிசி இந்த இருக்குல்ல, டெமோ விபிசி. இப்போ இதில் போயிட்டு நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேமை வந்து நான் ஒரு பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் மாற்றிக்கிறேன் சும்மா, ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு ரவுட்டிங் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அது வந்து ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு டெமோ விபிசியோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு விபிசியோடு அட்டாச் பண்ணியாகும் ரவுட்டிங் டேபிளை நான் இது பண்ணிக்கிறேன். ரெண்டு இது கிரியேட் பண்ணிட்டோம். இப்படி கிரியேட் பண்ணிட்டனாலே இது பப்ளிக் ப்ரைவேட் ஆயிராது. சப்னெட்டுக்கு நேம் கொடுக்கறனாலே பப்ளிக் ப்ரைவேட் ஆயிராது. இதில் போய் ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணணும், அப்புறம் ஆகாது. அது நீங்கள் என்ன இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் பண்ணுற பொறுத்து தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஆர்டியை கிளிக் பண்ணி சப்னெட் போனேன், சப்னெட் போயிட்டு ஒன்றுமே இல்லை. நான் ரெடிட் சப்னெட் கொடுத்துட்டு இங்கே ரெண்டு விதமான இருக்குது, அதில் நான் பப்ளிக் சப்னெட் இதோட அசோசியேட் பண்ணுறேன். ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் அசோசியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் போயிட்டு சப்னெட் அசோசியேஷனில் போயிட்டு ப்ரைவேட்டை வந்து நான் அசோசியேட் பண்ணுறேன், சரிங்களா? ரெண்டுமே நான் அசோசியேட் பண்ணிட்டேன். ரெண்டுல ஒரு சப்னெட் வந்துருச்சு, சரிங்களா? ஆனால் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணி கனெக்ட் பண்ண முடியுமான்னு கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் போய் பாருங்களேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் விபிசியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, ரவுட்ஸில் போனீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே என்ட்ரி போட்டிருக்கிறான், தெரியுதா? டிஃபால்ட்டாக இருக்கிறது இன்டர்நெட் கேட்வே என்ட்ரி விழுந்திருக்கும். அப்போ நமக்கு இன்டர்நெட் கேட்வே வந்து இல்லை, ஏன்னா ஒன்று தான் இருக்குது டிஃபால்ட் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு கேட்வே வந்து கிரியேட் பண்ணுறோம். இன்டர்நெட் கேட்வேலாம் சும்மா கிளிக் அண்ட் வாட்ச் தான், ஜஸ்ட் நீங்கள் டெமோ விபிசிக்கான விபிசிக்கான இன்டர்நெட் கேட்வே, சரிங்களா? அதை வந்து நான் போட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணால் போதும். அது டிடாச்சில் இருக்குது. இப்போ நான் அதை சூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு அட்டாச் விபிசி கொடுத்துட்டு ஏதோட அட்டாச் பண்ணுறேன், டெமோ விபிசியோட அட்டாச் பண்ணுறேன், சரிங்களா?
இதே இதை நீங்கள் கமாண்ட் லைன்லேருந்து பண்ண என்ன கமாண்ட் கொடுக்கணும்னு இங்கே போட்டிருக்கிறாங்க. இதே நீங்கள் சேம டென்ஷன் நீங்கள் இதில் சில இடத்துல இந்த மாதிரி சிஎல்ஐ அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துல கீழே காட்டுவாங்க நிறைய இடத்துல, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி இதே கமாண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிஎல்ஐ ஆக்சன் இருந்தால் சிஎல்ஐ என்னென்னு நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். சிஎல்ஐ நீங்கள் லினக்ஸ் விண்டோஸில் இது பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இது நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் சிஎல்ஐலேருந்து பண்ண முடியும், கமாண்ட் லைன்லேருந்து பண்ண முடியும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்துட்டு ஜாபுக்கு போகும்போது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியல் டைமில் எல்லாமே இந்த மாதிரி கன்சோல் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்போ நான் அதை கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ரவுட்டிங் டேபிள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிற பப்ளிக்கில் போயிட்டு ரவுட்ஸில் போயிட்டு எடிட்டில், அதாவது பெரிய தான சொல்கிறேன், பப்ளிக் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு நம்ம டெமோ விபிசியோட பப்ளிக் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு ரவுட்ஸ், இந்த ரவுட்ஸில் தான் எல்லா விதமான என்ட்ரி, நேட் கேட்வியாக இருக்கட்டும், இன்டர்நெட் கேட்வியாக இருக்கட்டும், விபிசி பியரிங்காக இருக்கட்டும், விபிஎனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கே ஒரு என்ட்ரி நீங்கள் போட்டு ஆகணும். இங்கே போடுற என்ட்ரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, இப்போ விபிஎ எடிட் ரவுட்ஸில் போயிட்டு நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன், எந்த கனெக்ஷன் வந்தாலும் எனக்கு வந்து வெளிலேருந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா 0.0.0 இப்படி கொடுத்துட்டு இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்துட்டு. முன்னாடி வந்து இப்படி வராது, இப்போ வந்து மாற்றிருக்கிறாங்க. இதில் நம்ம இதில் எதை கனெக்ட் பண்ண போகிறோம் கொடுத்தப்புறம் தான் வரும். இப்போ நான் இன்டர்நெட் கேட்வே ஒன்று க்ரியேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன், அதனால இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் எனக்கு உடனே இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். நான் டெமோ விபிசி இன்டர்நெட் கேட்வே நான் க்ரியேட் பண்ணதை நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, கனெக்ட் பண்ணி சேவ் ரவுட்ஸ் கொடுத்துருவேன். இப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டு வந்து இதுலேருந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இது இன்சன்ஸ் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் லான்ச் பண்ண முடியும். இப்போ நான் இதில் போயிட்டு விபிசி ஒன்று போடுறேன் அப்படின்னா, இதுக்கடையில் நீங்கள் அந்த விபிசியோடைய ஐபி ரிசர்வேஷன் இருக்குல்ல, ரிசர்வேஷன் ஏடபிள்யூஎஸில் விபிசிடி 255 வருது இல்லைங்களா, 255 எவ்வளோ ஐபி ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. அதாவது 250 நார்மலான எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்தோம், 2 IP ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்லேயும் ஐபி யூஸ் பண்ண முடியாது. நெட்ஒர்க் அட்ரஸ் இது, இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக நெட்ஒர்க்கில் வந்து இதுதான் ரூல்ஸ், இது இதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இங்கேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நெட்ஒர்க் ஏஜ் பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 IP யூஸ் பண்ண முடியாது, 2 IP வந்து யூஸ் பண்ண முடியாது. இது இல்லாமல் AWS வந்து 3 IP வந்து இது பண்ணி வச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா மிஷின் இதில் கிரியேட் பண்ணுற எல்லாத்துக்கும் இது தான் இந்த ஐபி தான் ரவுட்டர், ரவுட்டிங்காக இருக்கும். இதுதான் ரவுட்டர் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரவுட்டர் டிஎன்எஸ்ன்னு பார்ப்போம். ரவுட்டர் நீங்கள் உள்ளே போய் ஐபி ரைட் பண்ணி பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு கஸ்டமர் கேட்வே ஒன்று ரவுட்டிங் இருக்குங்க, அந்த இது தான் இந்த ஐபி தான் ரவுட்டிங்காக இருக்கும். ரெண்டாவது ஐபி அப்படின்றது டிஎன்எஸ்க்கான ஐபி, சரியா நேம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு. மூணாவது வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இது கூட இன்டர்வியூ கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண உடனே நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சப்நெட்டில் போனீங்கன்னா 255 வராது, 251 தான் வரும். தெரியுதா, நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே 251 தான் வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐபி இருக்கு இல்லையா, 256 ஆக்சுவலாக வரணும். 2 IP டிஃபால்ட்டாக வெளில போகிறது ப்ராட்காஸ்ட்க்கும் நெட்ஒர்க்குக்கும். மீதி இருக்கிற 3 IPக்கான ரிசர்வேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குது, 1, 2, 3 வந்து ஃபியூச்சருக்காக அவங்களே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 3 IP யூஸ் பண்ண முடியாது. அப்போ கிரியேட் பண்ணுற இதில் வந்துட்டு நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து இது மாதிரி வரும். அப்போ நம்ம நெட்ஒர்க் எவ்வளோ ரிசோர்ஸ் போட போகிறோம், எவ்வளோ இன்சர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடாக எப்படி கிரியேட் பண்ணணும், பிஃபோராகவே கிரியேட் பண்ணணும். ரொம்ப சின்னதாக போய் கிரியேட் பண்ணக்கூடாது. 240-224 கீழே நான் போயிட்டு 28 இல்லை 30 அப்படி 28 வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். 28 அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக கிரியேட் பண்ணிட்டு இன் ஃபியூச்சர் திடீர்னு மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா அப்போ நம்ம சிக்கலாகும் உங்களுக்கு வந்துட்டு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ராடாக நம்ம கிரியேட் பண்ணுறது பெட்டர். சரிங்களா, ஓகே. இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு இன்சன்ஸ் லான்ச் பண்ணுறேன். லான்ச் இன்சன்ஸ் போயிட்டு இப்போ விபிசி வந்து டெமோ விபி சூஸ் பண்ணிக்கிறேன், சப்னெட் 2 கிரியேட் பண்ணிக்கிறேன், நான் பப்ளிக் சப்னெட் சூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக்காக தான் எனேபிள் பண்ணுறேன், பப்ளிக் எனேபிள் பண்ணிவிட்டு பப்ளிக் சப்னெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்குறோம். இதெல்லாமே ஓகே, ஓகேவா. லான்ச்சு லான்ச்சு ஓகேவா, ஒரு மிஷின் லான்ச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு இன்சன்ஸ் லான்ச் பண்ணுறேன், அதே தான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து டெமோ விபிசியில் நான் வந்து ப்ரைவேட் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ப்ரைவேட் இதை யூஸ் பண்ணிட்டு இங்கே டிசேபிளே கொடுத்துட்றேன், ப்ரைவேட் சப்னெட்டை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு ஆட் டேக்கு செக்யூரிட்டி குரூப்பு அதே தான். ஓகே, லான்ச்சு டே 2 லான்ச். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 2 சப்னெட்டை டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அது ஒரு அவைலபிலிட்டி ஜோனாக மெர்ஜ் ஆயிருக்கிறோம். அப்போ நான் 1A ஒன்று போட்டிருக்கிறேன், 1B ஒன்று போட்டிருக்கிறேன். நம்ம இன்சன்ஸ் வந்துட்டு புரியுதுங்களா, 1A போட்டிருக்க சப்னெட் வந்து பப்ளிக் ஒரு ரவுட்டிங் டேபிள் வந்து இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆயிருக்கு, 1 வந்து இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆகலை. அப்போ பப்ளிக் சப்னெட் ப்ரைவேட் சப்னெட்ன்ற டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த ரவுட்டிங் டேபிள் ஆட் ஆயிருக்க பொறுத்து தான் இருக்குது. அதை பொறுத்தே நம்ம எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பப்ளிக் இன்சன்ஸ் இது வந்து சப்னெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ணுறது ரவுட்டிங் டேபிளில் வந்துட்டு
ஆடையருக்கு பொறுத்து அது பப்ளிக் செப்பரேட்டா ப்ரைவேட் செப்பரேட்டா, அதாவது அது எந்த அசோசியேட் ஆயிருக்கோ ரவுட்டிங் டேபிள், அதுல இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆயிருந்ததுன்னா பப்ளிக், இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகலாம் ப்ரைவேட். இது வந்து சப்நெட்டை வந்துட்டு டிஃபரன்சியேஷன் பண்றது. இன்சென்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இன்சென்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அதோட பப்ளிக் இப்படி இருக்கணும். இதுல இருந்ததுனாலே நீங்க எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நீங்க வந்து இப்ப நான் போய் பாக்குறேன், இங்க இன்சென்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க ரெண்டு இன்சென்ஸ் ரன் ஆகுது, நம்ம ரெண்டு இன்சென்ஸ் போட்டதுல ஒண்ணுல பாருங்க பப்ளிக் ஐபி எதுவுமே இருக்காது, பப்ளிக் ஐபி ஒன்று ப்ரைவேட் மட்டும்தான் இருக்கு. இன்னொன்னுல போய் பாருங்க ப்ரைவேட் இருக்கும், சாரி பப்ளிக் இருக்கும், சரிதா? இந்த பப்ளிக் வச்சுதான் நம்ம எடுப்போம். நம்ம எடுத்த விபிசியில பாருங்க டிஎன்எஸ் நேம் வரல. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம விபிசியில போயிட்டு இதெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கணும். டிஎன்எஸ் நேம் ஏன் வரல அப்படின்னா, டெமோ விபிசியில போயிட்டு டிஃபால்ட்டா இதெல்லாம் வந்து எனேபிளா இருக்காது. நம்ம கிரியேட் பண்ண நேம்ல டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஹோஸ்ட் நேம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போய் எனேபிள் கொடுக்கணும். எனேபிள் இது எனேபிளா இருக்கு ஹோஸ்ட் நேம், இந்த ஹோஸ்ட் நேம் வர்றது காரணம் இதுதான். இந்த ஹோஸ்ட் நேம்க்கு எனேபிள் கொடுத்து சேவ் பண்ணிங்க, இதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்தா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வருமானு தெரியல, வந்துருச்சு. அங்கே போய் எனேபிள் பண்ணனால நமக்கு வந்து நேம் வந்துருச்சு, தெரியுது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வரல, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இப்போ நான் அந்த பப்ளிக்கை எடுத்துக்கிறேன். இப்போ எஸ்எஸ்ஹெச் ஐஃபன் ஐ டே கீயை வச்சு நான் வந்துட்டு இசி டூ ஐஃபன் யூசர் அட்டு பப்ளிக் ஐபி, பப்ளிக் ஐபி வந்து எடுக்கிறேன், எஸ்ஆர்னு கேட்குது, கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகிருக்கான, கனெக்ட் ஆகல, பர்மிஷன் கொடுக்குது. கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம வந்துட்டு பப்ளிக் இன்சென்ஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ரைவேட் இன்சென்ஸை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இந்த கீ உள்ள போட்டு வரணும். இது ஒரு ஒருத்தருக்கு மட்டும் இல்லையே. ஓகே, ஆக்சுவலாக இங்கேருந்து இப்போ நம்ம அந்த பப்ளிக்கு அதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கீ வந்து தெரியணும். கீ வந்து உள்ளே நான் உள்ளே கொண்டு வரல. ஓகே, டிஃபால்ட்டாக இது வந்து உள்ளே ரவுட்டிங் டேபிள் இருக்கும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? நான் அதை ப்ரைவேட் இதே நம்ம காப்பி பண்ணி ஒரு கீ எடுத்துக்கலாம், பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இங்க அந்த கீ இங்க காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் எஸ்எஸ்எஸ் கொடுத்துட்டு ஐஃபன் ஐ அந்த கீ கொடுத்துட்டு நம்மளோட ப்ரைவேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரைவேட் இன்சன்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். நார்மலாக இப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க ப்ரைவேட் இன்சன்ஸை. இது வந்துட்டு எதுவும் கனெக்ட் பண்ணுறக்காக மட்டும் கூட இந்த இன்சன்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை இதை லைவாக வெப் சர்வராக கூட வச்சுருப்பாங்க அந்த பப்ளிக்கை. இல்லைன்னா எதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுருந்தா அது பேர் பாஸ்டியன் கோஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, நார்மலாக பாஸ்டியன் கோஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாமே ப்ரைவேட்ல இருக்கும், வெப் சர்வர், ஆப் சர்வர், டிபி சர்வர் எல்லாம். ஆனால் அந்த பேஸ்டியன் ஹோஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து பப்ளிக்கை வச்சுக்கிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்காக மட்டும் நேரடியாக வந்துட்டு
அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே வந்துட்டு பாஸ்டன் கோஸ்ட் இந்த பப்ளிக் இன்சூரன்ஸ்ல கனெக்ட் பண்ணி இதுல இருந்து அவங்க இந்த எல்லா விதமான பிரைவேட் சப்ரேட்லயும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா அன்சப்போர்ட்டட் பிரைவேட் கீ டு ஓபன் அட்மிஷன் எரர் இருக்கு. சிஹெச் மோட் ஓகேவா, நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் தெரியுதுங்களா. 10.0.81 வந்து நான் 81 வந்து அந்த பிரைவேட் சப்நெட், நம்ம வந்து பிரைவேட் சப்நெட் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. sudo.su இப்போ வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட் ஓகே. இப்போ நம்ம ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணி ரெண்டுலேயும் ரெண்டு ஒரு ஒரு விதமான இன்ஸ்டன்ஸ் போட்டுட்டோம் சரிங்களா. பப்ளிக்ல இருந்து அதாவது பாஸ்டியன் ஹோஸ்ட்ல இருந்து நம்மளால பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. இதுதான் ரெண்டு